வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா வவுச்சர் கிரியேஷன்ஸ். ஸோ வவுச்சர் கிரியேஷன்ஸ்னால் என்ன, அதை எப்படி நம்ம யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ வவுச்சர் கிரியேஷன்ஸ் அப்படிங்கிறது உண்மையில் நம்ம அக்கௌண்டிங் இன்ஃபோவில் வவுச்சர் டைப்ஸ் அப்படிங்கிற போனோம்னா நமக்கு அந்த வவுச்சர் கிரியேட் அப்படிங்கிற ஆப்ஷன்ஸ் மூலம் வரும். அது மூலயமா நம்ம என்ன பண்ணலாம்னா நம்ம நியூ வவுச்சர்ஸை கிரியேட் பண்ணலாம். ஸோ இது எதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம இப்போ அக்கௌண்டிங் வவுச்சரில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இப்போ கான்ட்ரா அப்படிங்கிற எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ரெண்டு விதமான ட்ரான்சாக்ஷன்ஸ் இருக்குது. ஒன்று டெபாசிட்ஸ் அண்ட் அனதர் ஒன் விட்ரா. அண்ட் பேமெண்ட் எடுத்துகிட்டோம், ஒன்று கேஷ் பேமெண்ட் அண்ட் அனதர் ஒன் செக் பேமெண்ட் அண்ட் ரிசிப்ட் கேஷ் ரிசிப்ட் செக் ரிசிப்ட்ஸ் சேல்ஸ் கேஷ் சேல்ஸ் கிரெடிட் சேல்ஸ் பர்ச்சஸ் கேஷ் பர்ச்சஸ் கிரெடிட் பர்ச்சஸ். ஸோ இது மாதிரி டிஃப்ரெண்ட் இருக்கிறதுனால நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒன்று ஒவ்வொரு ட்ரான்சாக்ஷன்ஸுக்கும் ஒவ்வொரு விதமான வவுச்சர்ஸை நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். இப்போ எக்ஸாம்பிள், நான் அக்கௌண்ட் இன்ஃபோவில் போகிறேன், இல்லை வவுச்சர்ஸ் டைப் போகிறேன், கிரியேட் போகிறேன். கிரியேட்டில் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, டெபாசிட் அப்படிங்கிறதுக்கு ஒரு தனி வவுச்சர்ஸ் ஒன்று நான் கிரியேட் பண்ண போகிறேன். இப்போ டெபாசிட்ஸ், ஸோ டெபாசிட் அப்படிங்கிறது என்ன மாதிரி நேச்சர் ஆஃப் வவுச்சர்ஸாக நம்ம ஆக்ட் பண்ணணும் அப்படின்னா, கான்ட்ரா அப்படிங்கிற வவுச்சர்ஸாக யூஸ் பண்ணணும். ஸோ அப்ரிவியேஷன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா சிடிஆர்ஏ அப்படிங்கிற ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ மெத்தட் ஆஃப் வவுச்சர்ஸ் இது வந்து பார்த்திங்கன்னா முக்கியமான ஒன்று. இப்போ ஆட்டோமேட்டிக் அப்படின்னா என்ன பண்ணும் அப்படின்னா, டீஃபால்ட்டாக நமக்கு 1, 2, 3, 4, 5 அப்படின்னு சொல்லிட்டு ஆட்டோமேட்டிக்காக நமக்கு ஃபஸ்ட்டு வவுச்சர் 1, செகண்ட் வவுச்சர் 2 அப்படின்னு மாறும். ஆட்டோமேட்டிக் மேனுவல் ஓவர் ரைடிங் அப்படிங்கிறது ஆட்டோமேட்டிக்காக நமக்கு ஒன்றுனா ஒன்றுன்னு காமிக்கும். நம்ம இன்கேஸ் நமக்கு நம்ம மேனுவலாக சேஞ்ச் பண்ணணும், நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். மேனுவல் அப்படிங்கிறது ஒவ்வொரு வவுச்சர்ஸ்க்கும் நம்ம என்ன பண்ணணும், மேனுவலாக ஒரு வவுச்சர்ஸ் நம்பர்ஸ் நம்ம கண்டிப்பாக நம்ம என்ன பண்ணணும், என்டர் பண்ணியாக்கணும். மல்டி யூசர் ஆட்டோ அப்படின்னு என்ன பண்ணோம் அப்படின்னா, நமக்கு மேன் ஆட்டோமேட்டிக்காக நமக்கு என்ன வவுச்சர்ஸ் நம்பர்ஸும் அந்த நம்பர்ஸ் இங்கே டிஸ்பிளே ஆகும். ஆனால் அந்த இடத்துல என்ன பண்ணோம் அப்படின்னா, எண்ட் ஆஃப் த சேவ் பண்ணும்போது நமக்கு இன்டிமேஷன்ஸ் காப்பும் காமிக்கும் அந்த வவுச்சர்ஸுடைய நம்பர் என்ன அப்படின்னு. நன்னு எந்த விதமான வவுச்சர்ஸ் நம்பர்ஸும் காமிக்காது. இப்போ எக்ஸாம்பிள், நான் என்ன பண்ணுறேன், நான் ஆட்டோமேட்டிக்கில் கொடுக்குறேன், ஆட்டோமேட்டிக்கில் நான் சூஸ் பண்ணுறேன். யூஸ் அட்வான்ஸ்ட் கான்ஃபிகரேஷன் அப்படிங்கிற ஆப்ஷன்ஸ் கேஸ் கொடுக்குறேன். இதில் ஸ்டார்டிங் நம்பர் என்னவா வேணும் அப்படின்னா, இப்போ எக்ஸாம்பிள் 10 ஸ்டார்ட் ஆகும்னா 10 கொடுத்தோம்னா 10, 11, 12 அப்படின்னு காமிக்கும். நான் 1 கொடுக்குறேன். இப்போ 1ங்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு 001 அப்படின்னு எனக்கு வேணும் அப்படின்னா, வித் பார்ட் நம்பர் டெசிமல் பார்ட் எத்தனை வேணும், 3 வேணும் அப்படின்னா நமக்கு என்ன பண்ணணும், 4 கொடுக்கணும். ஸோ இன்க்ளூடிங் ஸ்டார்டிங் நம்பர் 1 சேர்த்து 3, 0, +1. இப்போது ப்ரீஃபில் வித் 0 எஸ் எனக்கு என்ன பண்ணுவது, 1 கொடுத்தோம் அப்படின்னா பக்கத்தில் 3 வேணும் டெசிமல் பிளேசஸ். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் நம்பர் நமக்கு 1, எப்போது அப்ளிகபிள் ஃப்ரம் 1/4/2019 1. அடுத்து ப்ரீஃபிக்ஸ், ப்ரீஃபிக்ஸ்னால் நம்ம சின்ன பிள்ளை படிச்சிருப்போம், ப்ரீஃபிக்ஸ் சஃபிக்ஸ் முன்னாடி பின்னாடி. ஸோ முன்னாடி எனக்கு என்ன வேணும் அப்படின்னா சிஓஎன் கான்ட்ரா அப்படிங்கிற ஷார்ட் ஃபார்மில் நான் சிஓஎன்னு கொடுக்குறேன். இந்த இடத்துல சஃபிக்ஸ் அப்படிங்கிறதுல என்னவா வேணும், ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு டெபாசிட் அப்படின்னா டிஇபி அப்படின்னு எனக்கு வேணும் அப்படின்னு நினைக்கிறேன். அப்போ நமக்கு எப்படி நமக்கு ஷோ ஆகும் அப்படின்னா, நம்பர் சிஓஎன் 0001 டிஇபி அப்படின்னு வரும். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன், என்டர் பண்ணி சேவ் பண்ணுறேன். யூஸ் எஃபெக்டிவ் டேட் ஃபார் த என்ட், நமக்கு டீஃபால்ட்டாக ஒரு டேட் இருக்கும், அடிஷ்னலாக நமக்கு ஒரு டேட்டு தேவை அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம்னா, இந்த யூஸ் எஃபெக்டிவ் டேட் அப்படிங்கிற ஆப்ஷன்ஸ்க்கு நம்ம எஸ் கொடுத்துக்கலாம். ஸோ ஆப்ஷனல் மீன் அது வந்து பார்த்திங்கன்னா, நம்ம அந்த ஆப்ஷனல் அப்படிங்கிற ஆப்ஷன்ஸை நம்ம ரிமூவ் பண்ணுற வரைக்கும் அது ஒரு ஒரிஜினல் வவுச்சர்ஸ் மாதிரி ரியாக்ட் பண்ணாது. ஸோ நமக்கு எப்போதும் நம்ம டை என்டர் பண்ண உடனே ஆப்ஷனலாக தான் நம்ம ரியாக்ட் பண்ணணும் அப்படின்னா நம்ம அந்த இடத்துல நம்ம எஸ் கொடுக்கணும். ஸோ அலோ நரேஷன்ஸ் இன் வவுச்சர், ஸோ எண்ட் ஆஃப் த வவுச்சர்ஸ் எண்டில் நமக்கு ஒரு காமன் நரேஷன்ஸ் ஒன்று வரும், அது நமக்கு வேணும்னா இங்கே நமக்கு எஸ் கொடுக்கணும். இந்த இடத்துல ப்ரொவைட் நரேஷன் இன் ஈச் லெட்ஜர்ஸ், ஸோ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரான்சாக்ஷன் அப்படின்னா ஒருத்தவங்க வாங்குறவங்க இருப்பாங்க, இன்னொருத்தவங்க கொடுக்குறவங்க இருப்பாங்க. வாங்குகிற இடத்துல ஒரு நரேஷன்ஸ் வேணும், கொடுக்குற இடத்துல ஒரு நரேஷன்ஸ் வேணும், செப்பரேட் நரேஷன்ஸ் வேணும் அப்படின்னா நம்ம இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணலாம், எஸ் கொடுத்துக்கலாம். இந்த இடத்துல எனேபிள் டிஃபால்ட் அக்கௌண்டிங் அலோகேஷன்ஸ் அப்படிங்க எஸ் கொடுத்தோம் அப்படின்னா, இன்கேஸ் ஒரு சைடில் சிஆர் சைடில் கேஷ் இருக்குன்னா நம்ம எப்போதும் என்டர் பண்ண அடுத்த செகண்டே அந்த இடத்துல கேஷ் அப்படிங்கிறது டிஃபால்ட்டாக நமக்கு வரும். ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம், இந்த இடத்துல நம்ம எஸ் கொடுத்துக்கலாம். அடுத்து நெக்ஸ்ட்டு பிரிண்ட் வவுச்சர் ஆஃப்டர் சேவிங், நம்ம சேவ் பண்ண உடனே நமக்கு பிரிண்ட் வேணும் அப்படின்னா நம்ம அந்த இடத்துல நம்ம எஸ் கொடுத்துக்கலாம். ஸோ நம்ம நான் இப்போ நான் வந்து யூஸ் அட்வான்ஸ் கான்ஃபிகரேஷன்ஸில் மட்டும் சம் சேஞ்சஸ் பண்ணியிருக்கேன். இப்போ நான் என்ன பண்ணுறேன், சேவ் பண்ணிட்டேன். இப்போ நான் என்ன பண்ணேன், நான் இதை டெபாசிட்ஸ் பண்ணுறேன்.
அக்கௌண்டிங் வவுச்சர்ஸ். அக்கௌண்டிங் வவுச்சரில் போய்ட்டு நான் கான்ட்ரா யூஸ் பண்ணுறேன். கான்ட்ராவை கிளிக் பண்ண உடனே நமக்கு ரெண்டு விதமான வவுச்சர்ஸ் தெரியும், நார்மல் கான்ட்ரா அண்ட் டெபாசிட்ஸ். இப்போ டெபாசிட்ஸில் எப்போதுமே சிஆர்சியில் கேஷ், கிவர் இஸ் எ கேஷ். இப்போ நான் என்ன பண்ணுறேன், ஒரு 10,000 ருபீஸ் நான் டெபாசிட் பண்ணுறேன். இந்த இடத்துல பாருங்கள், டிஃபால்ட்டாக COIN ப்ரிஃபிக்ஸ் 4 கொடுத்த நம்ம டெசிமல் பிளேசஸ் 0000 3 0 இருக்குது, ஒரு நம்பர் இருக்குது. சஃபிக்ஸ் இல்லை DEPன்னு கொடுத்த அந்த DEP ஆப்ஷன்ஸ் வந்திருக்கு. இந்த இடத்துல என்ன பண்ணணும்னா ஆல்ட் சி யூஸ் பண்ணிவிட்டு ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா பேங்க் அக்கௌண்ட் அப்படிங்கிற ஒரு லெஜர் ஒன்று க்ரியேட் பண்ணுறேன். க்ரியேட் பண்ணிவிட்டு இதில் டினாமினேஷன்ஸ் கேட்குது. இப்போ எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா நான் 10,000 ருபீஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னா எத்தனை 2,000s இருக்குது. ஸோ நான் டிஃபால்ட்டாக 5,000 நான் கொடுத்துறேன். இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டேலி ERP 9 6.5 வரக்கூடிய அட்வான்ஸ்ட் ஆப்ஷன்ஸ். ஸோ சேவ் பண்ணிட்டேன். ஸோ இப்போ போயிட்டு நான் என்ன பண்ணுறேன், டிஸ்பிளேயில் டே புக்கில் போய் பார்க்குறேன். இவருடைய வவுச்சர்ஸ் நம்பர்ஸ் மட்டும் பாருங்கள், ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. மற்ற வவுச்சர்ஸ் நம்பர்ஸ்லாம் 1, 2, 3 அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சிருக்கு. இப்போ எக்ஸாம்பிள் பேமெண்ட் 1 கொடுத்துருக்கேன்னா இப்போ பர்ச்சேஸ் நிறையா போட்டிருக்கேன், பர்ச்சேஸ் 1, 2, 3, 4 வந்திருக்கு. இப்போ நம்ம நெக்ஸ்ட் டெபாசிட் போனோம்னா 0COIN 002 DEP அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஸோ இதை மாதிரி பர்பஸ்க்காக தான் என்ன பண்ணுறோம், நம்ம இந்த வவுச்சர்ஸ் கிரியேஷன்ஸை அடிஷ்னல் வவுச்சர்ஸை நம்ம கிரியேட் பண்ணுறோம். ஸோ என்னோடய சேனல்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.